ஹாய் பிரதர், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு காலேஜுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷனுக்காக போயிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். எவ்வளோ சிஸ்டமுங்க இது? ஒரு 16 நம்பர்ஸ் இருக்குங்க. சூப்பர். சரி, எப்படி நீங்க அசம்பிள்டுங்களா இல்லை பிராண்டட் பிசிஸுங்களா? நம்ம பிராண்டட் அசம்பிள்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிள்டு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அது அவரோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள்டு கம்ப்யூட்டர் தாங்க. நம்ம ஆஃபீஸில் ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா அசம்பிள் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 1 hour ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம இப்போ கஸ்டமர் பிளேஸில் மாட்டி கொடுக்க போகிறோம். சூப்பர். இப்போ நம்ம கிளைண்ட் பிளேஸில் போய் செலவங்க போய் அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி கிளைண்ட் பிளேஸில் போயிட்டு தான் அசம்பிள் பண்ணுறீங்களா இல்லை ஆஃபீஸில் அசம்பிள் பண்ணிட்டு கிளைண்ட் பிளேஸில் போய் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ இது எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ கஸ்டமர் வந்து எங்கள் பிளேஸ்லேயே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பண்ணி கொடுக்கலாங்க. நிறைய பேருக்கு இவங்க புதுசு போடுறாங்களா இல்லை செகண்ட் ஹேண்ட் போடுறாங்களாங்கிற டவுட் வரனால தான் இந்த மாதிரி இது வருதுங்க. நம்ம அவங்க ரெக்குயர்மெண்ட் எப்படி இப்போ எங்களுக்கு இங்கேயே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அங்க போய் பண்ணி கொடுப்போம். இல்ல நீங்க பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆபீஸ்ல எல்லாம் பண்ணி செக் பண்ணிட்டு பக்காவா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு ஒரு 1 hour டெஸ்ட் ரன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க போய். இது கஸ்டமர் ஒன்னு சொல்லிங்க, யூஸ்வலா காலேஜஸ்ங்கறனால அதுவும் இல்லாம நம்ம இந்த ஃபீல்டுல ஒரு 22 years இருக்கிறோங்க. அதனால கஸ்டமர் அந்த அளவுக்கு நம்ம இது பண்றது இல்லைங்க. அதனால நம்ம ஆபீஸ்லயே அசம்பிள் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்போ நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்றோம்? நம்ம டோட்டல் A to Z சொல்யூஷன்ஸ் பண்றோமா இல்ல எப்படிங்க? லேப்டாப், கம்ப்யூட்டர், நான் சொன்னேன் இல்லைங்களா 22 years நம்ம இது ஆபீஸ் இருக்க கம்பெனி இருக்குங்க. நம்ம இது எல்லா கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா ஒர்க்கும் பண்றோங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்ஒர்க்கிங், எல்லா சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் வேணாலும் நம்ம கொடுக்க முடியுங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமானது AMCs பண்றோம், வாரண்டி சர்வீஸ் ஆஃப்டர் வாரண்டி லைஃப் டைம் சர்வீஸ் கொடுக்கலாங்க. கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு 5 to 7 years வரைக்கும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியுங்க. சூப்பர். இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ யாராச்சும் வாங்குறாங்க, மீன் ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஈவன் ஒரு காலேஜ் ஒரு IT பீப்புள், ஸோ எப்படி அவங்க தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சஜஷன் கொடுத்து நம்ம வாங்கலாமா இல்லை எப்படி அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம் எப்படி? அது நார்மலாக ஒரு சிஸ்டம் எடுக்கும்போது கஸ்டமருக்கு என்ன மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்காக வாங்குறாங்க, சிலவங்க பசங்க வந்து விளையாடுறதுக்கு வேணும்னு சொல்லி வாங்குறாங்க, அப்புறம் சிலவங்க நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுவோம் ஒரு எக்ஸல் ஷீட்டு மாத்திரம் ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்கிறாங்க, அப்புறம் சிலவங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் சிம்பிள் ஒர்க் தாங்க பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிசிஸில் கான்ஃபிகரேஷன் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாரு, அவருக்கு எது கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பட்ஜெட் இருக்குங்க. பட்ஜெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அவர்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்கினோம்னா இப்படியெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குங்க, i3, i5, i7, டுவெல் கோரு, ஆட்டம், அந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி என்ன போட்டால் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பட்ஜெட் எப்படி இருக்கு, ஃபியூச்சரில் எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுங்க. சூப்பர். இப்போ நம்ம இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பயங்கரமாக எல்லாருமே போயிட்டுருக்குது கேமிங் லேப்டாப்ஸ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சின்ன பையனருந்து ஒரு பெரிய ஆள் வர கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கேமிங் லேப்டாப்பில் க்ரேஸ் இருக்குது, விதவிதமான பிராண்ட் இருக்குது. ஸோ எப்படி அதுவும் நீங்கள் அந்த சப்போர்ட்டை சேல்ஸ் எல்லாமே பண்ணுறீங்களா? இல்லை கேமிங் லேப்டாப் பண்ணி கொடுக்குறோங்க. அதான் கஸ்டமரோட ஒரு கஸ்டமர் எப்படி ரெக்குயர்மெண்ட், இப்போது கிராஃபிக்ஸ் கார்டே எடுத்துட்டிங்கன்னா 4 GB இருக்குது, 8 GB இருக்குது, 16 GB அந்த மாதிரி இருக்குது. இவர் என்ன எதுக்காக அந்த இவங்க கேமிங் லேப்டாப் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கேம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் மெயினுங்க இதில். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ரெக்குயர்மெண்ட், அவர் என்னென்ன கேம் வேணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்கலாங்க. சூப்பர். இப்போ நம்ம புதுசாக ஒரு லேப்டாப் ஒரு பிசி நம்ம எடுக்கிறோம், ஸோ பிராண்ட் பார்த்துட்டிங்கன்னா 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் செலவங்க வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க, வி கேன் எக்ஸ்டெண்ட் தி வாரண்டி. ஸோ அதில் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ உங்ககிட்ட எப்படி, நம்ம கிட்ட AMC எல்லாமே இருக்குங்களா? அதில் நம்ம இது லேப்டாப்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அதனால என்ன இப்போ வாரண்டி முடிஞ்சு அவுட் ஆஃப் வாரண்டி வரதெல்லாம் நம்ம சர்வீஸ் AMC சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுக்க முடியுங்க. என்ன லேப்டாப்போட கான்ஃபிகரேஷனும் அதோட காஸ்ட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ண முடியுங்க கண்டிப்பாக.
ஒரு லேப்டாப் சாதாரணமா எடுத்தீங்கன்னா கம்பெனியில 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. நம்ம 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுங்க. ஒரு சாதாரண ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ வாங்கினீங்கன்னா மினிமம் 5 to 7 இயர்ஸ் நம்ம அது சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் பண்ண முடியுங்க கண்டிப்பா. அதனால ஏஎம்சிஸ் சர்வீஸ் சம்பந்தமா எல்லாமே நம்ம பண்ணலாங்க, பண்ண முடியுங்க. சூப்பர். இப்போ நம்ம பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அந்த மாதிரிங்களா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சர்வர் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். இப்போ சர்வர்ஸும் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். சர்வர்ஸ் பண்ணுறோங்க, சர்வர்ஸ் பண்ணுறோம். சர்வரும் நான் சொன்ன மாதிரி அவங்க ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்குங்க. நம்ம நிறைய சர்வர் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோங்க, கார்பரேட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி நம்ம பாலக்காடு, கேரளா, பாலக்காடு, திருச்சூர், கேரளா ஓரளவுக்கு மேக்சிமம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோங்க. தமிழ்நாடு, கேரளா ஃபுல் சப்போர்ட் நம்மளால கொடுக்க முடியுமா? கேரளாவில் வேற டீம் இருக்குங்க, அதனால நம்ம கம்பெனி 100% நமக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுங்க. சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம ஃபுல் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல் சேல் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு, கவர் பண்ணிரலாங்க. கவர் பண்ணி சப்போர்ட் கொடுக்க முடியுங்க, 100% கொடுக்க முடியுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே பிரதர், அப்ப தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். ஹாய் பிரதர். ஹாய். சூப்பரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஒரு சிஸ்டம் வாங்குறோம் இல்ல ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும்னா எப்படி உங்களை ரீச் பண்ணலாங்க? நீங்க என்ன 24/7 காண்டாக்ட் பண்ண முடியுங்க. என்ன சின்ன டீடைல்ஸ் இருந்தால் கூட எங்கிட்ட கேட்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், எப்படி எடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிற பிசி என்ன பண்ணலாம், எது சம்மந்தமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னை கால் பண்ணலாங்க. 24/7 நம்ம அவைலபிள் தாங்க. என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்க. ஓகே பிரதர், இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இப்போ சிலவங்க வந்து சிஸ்டம் வந்து வெளியில் வாங்கியிருப்பாங்க, மீன் வேற கடையில வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியே வாங்கின சிஸ்டமுக்கும் நீங்க சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ண முடியுங்க. என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க கால் பண்ணலாம். ஒரு சின்ன டீடைலா இருந்தா கூட நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்க முடியுங்க. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம சேனல் பார்த்துட்டு ஸ்பெஷலா கால் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன நீங்க பெஸ்டா பண்ணுவீங்க? இந்த சேனல் பார்த்து நம்மளை கால் பண்ணி வர்றவங்க இந்த சேனல் பேர் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம நல்ல டிஸ்கவுண்ட்டும் நல்ல ஆஃபரும் கொடுக்கலாங்க. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் எல்லாமே நம்ம நல்லா பண்ண முடியுங்க. ஓகே பிரதர், அப்ப தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.